Hi friends, welcome to Ensamil Ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க என்ன subscribe பண்ணாம பார்த்திருந்தீங்கனா subscribe பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை click பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேஸ் ஸ்டவ் வந்து சரியா எரியல அப்படினா எப்பவுமே என்ன பண்ணுவோனா கடையில கொடுத்துட்டு பே பண்ணுவாங்க. இல்ல அந்த பர்னரை வந்து கழட்டி நல்லா கழுவிட்டு அடைச்சிருக்கான்னு பாப்போம். ஆனா அது வந்து ப்ராப்ளமே கிடையாதுங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பர்னர் அடைச்சிருந்துச்சுனா இந்த அளவுக்கு வந்து எரியாம இருக்காது. இப்போ எங்களுடைய சின்ன அடுப்பு வந்து சுத்தமாவே எரியாதுங்க. லைட்டா ஒரு 2 செகண்ட் எரிஞ்சு ஆஃப் ஆயிரும். அந்த அளவுக்கு அடைச்சிருக்கு. ரெண்டு பர்னரும் உங்களுக்கு பாக்கும்போது தெரியுங்க எவ்வளவு கம்மியா எரியுது சின்ன அடுப்புங்கிறது. இப்போ அதை எப்படி ஈஸியா சரி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். First, இந்த மேல இருக்கிற ஸ்டாண்ட் இந்த பர்னர் எல்லாத்தையுமே கழட்டி எடுத்துக்கணும். முக்கியமா சிலிண்டர் ரெகுலேட்டர் சுவிட்ச கண்டிப்பா ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இப்போ இந்த பர்னரியும் ரெண்டு சைடு எடுத்துறலாங்க. கொஞ்சம் சூடா இருந்துச்சுனா இந்த மாதிரி ஒரு துணி வச்சு எடுத்துக்கங்க. இப்போ இந்த கேஸ் ஸ்டவ் அப்படி திருப்பி வைக்கணும். எப்பவுமே வந்து ரொம்ப ஸ்லோவா பர்னர் எரியுது அப்படினா கண்டிப்பா பின் பக்கத்துல தாங்க அடைச்சிருக்கும். எந்த ஸ்டவ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா எரியதோ அந்த சைடுல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க நட்டு மாதிரி. ஈஸியா கழட்டுற டைப் தாங்க இருக்கும். அது இந்த மாதிரி கழட்டி எடுத்துக்கணும். ஒரு சின்ன நட்டு மாதிரி இருக்கும். அந்த நட்டுல இருக்கிற ஹோல்ஸ் தாங்க அடைச்சிருக்கும். இப்போ நான் அதுக்கு யூஸ் பண்ண போறது இந்த தேங்காய் நார் தாங்க. அதுல இருக்கிற ஒரு சின்ன குச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதை வந்து இந்த ஹோல்ஸ்குள்ள விட்டு அடைச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த அடப்பெல்லாம் எடுத்துட்டு நல்லாவே உள்ள போயிருங்க. கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அந்த நட்டை தாண்டி போற அளவுக்கு உள்ள விடணும். அப்படி இல்லைன்னா இந்த ஒயர்ல வந்து செம்பு கம்பி மாதிரி உள்ள இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்பி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா நீங்க ஊசியோ குச்சியோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஊசி வந்து ரொம்ப மெலிசான ஊசி, சின்ன ஊசி தாங்க யூஸ் பண்ணுவோம். அது வந்து சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா குச்சி யூஸ் பண்ணும்போது குச்சி வந்து உடஞ்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால நீங்க இந்த செம்பு கம்பியோ நாரோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல வந்து நல்லா நட்டை டைட் பண்ணி மாட்டி விட்டுருங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். நான் பர்னர்ல எதுவுமே கழுவலைங்க, கழட்டி வச்சதை அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். பெரிய அடுப்பு எப்பவும் போல எரியுதுங்க. சின்ன அடுப்பு வந்து ஒரு 2 செகண்ட்லேயே வந்து லைட்டாக எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தா நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் எவ்வளோ சூப்பராக எரியுதுங்கிறது. இனிமேல் கேஸ் ஸ்டவ் தீ வந்து கம்மியாக இருந்துச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.